ஸ்ரீ வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் வழங்கும் முக்திக்கு பக்தி வழி. ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியாள் ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் வழங்கிய அருளுரை. இந்த அருளுரை 1961 ஜெகத்குரு சென்னைக்கு விஜயம் செய்த பொழுது நிகழ்த்தியது. ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளின் ஜெயந்தி மகோத்சவத்தில் இந்த சீடியை அவர்களின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து மகிழ்ச்சியுடன் வெளியிடுகிறோம். அவந்தம் சவிதானுபாதி விதத ஜோதி ததா சந்திரமாஹ நக்ஷத்ராணி விபாவசுச்ச நசயந்தே பாசயந்தி க்வசிதே. ஏனேன நிகழம் விபாதி புவனம் தஸ்மை பரஜோதிஷே சர்வஜ்ஞாய சரத்விதீய வபுஷே சஷ்டம் நமோ விஷ்ணவே. திஷ்டங்கே கிரகேஷோப்யதிரிவ நிஜம் தாம கந்தஞ்சிகேரிஷு ேரோச்சன்னபஜரிசாக்கிரமத்வாபிமானம் சர்வமேவம் பிரவிரித விஷயோ யத்ததிஷ்டேரயத்னஹ. எல்லோருக்கும் ஞானத்தை அடைய வேண்டியிருக்கப்பட்ட உபாயங்களை சொல்லிக்கொண்டு வந்தார். அதிலே பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாத்தியகதேனாந்தவாதி வேதம் சொன்னது பரீட்சலோகான் பிராமணோ நிர்வேதமாயார். லோகங்கள் எல்லாம் பார்த்த கடைசியில் என்ன சம்பாதிக்க வேண்டியது என்றால் வைராக்கியம் தான் சம்பாதிக்க வேண்டியது என்றார். ஏன் வைராக்கியம் தான் சம்பாதிக்க வேண்டியது என்ன விஷயம் பண்ணி விசேஷமா இருக்கப்பட்ட ஆனந்தத்தை தான் நான் அடைய வேண்டியதுன்னு கேட்டார். நாத்தியகதேனா விஷயோபோகம் பண்ணி ஆனந்தம் சம்பாதிச்சார். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் கேட்டார். நஜாது காமக்காமானா போகேன சாந்தரி ஹவிஷா கிருஷ்ணவர்த்தேவ போயேவ அபிவர்த்ததே என்றார். அந்த ஆசை இந்த ஆசைன்னு ஒவ்வொன்றாவது நாம் அனுபவிச்சு மனசுல திருப்தி அடைவோம்னு சொல்றதுண்டாரு. நெருப்புக்கு ஏராளமா நெய் போட்டு 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 நெய் விட்டு அந்த நெருப்பை நாம் அடுக்கிறது என்றால் இந்த மாதிரி உடையாதோ இன்னும் நெருப்பு ஜாஸ்தி ஆகிடுமோ ஜுவால ஜாஸ்தி ஆகும். அதுபோல இந்த ஆசைகளை நாம் திருப்திப்படுத்தி திருப்திப்படுத்தி மனசு ஒரு சமாதானம் கொண்டு வருது என்றால் இது அசாத்தியமா இருக்கப்பட்ட வார்த்தை என்றார். அதனாலே நாத்தகத்தக்கத்தேனால் அதுவும் வர முடியாது. அதனாலே எந்த சுகம் அனுபவிக்கிற காலத்திலையும் கூட இந்த சுகம் எப்ப போயிடுமோன்ற ஒரு துக்கம் உண்டா. அப்படி இருந்தால் போயிடுமோனு ஒரு சம்சயம் இல்லாத இருக்கப்பட்ட சுகம் உண்டானு கேட்டால் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லிக்கொண்டு வருது. மகாத்மன் அனுபவிச்சு அவர் சொல்லிக்கொண்டு வரார். அப்படி ஏற்பட்டது எது சுகம் உண்டோ அதுக்குதான் விடுதலை மோட்சம்னு சொல்றது. அந்த அகிருத்தகான்னார் அது ஜென்யமல்ல சாஸ்வதமா இருக்கப்பட்டது என்னார். அது எதனால் சம்பாதிக்க வேண்டும் கேட்டால் கிருதேனா இந்த இதோ நாம் செய்யினாலே அது சம்பாதிக்க முடியாது என்றார். செய்யினால் சம்பாதிக்க முடியாது இதனால் சம்பாதிக்க வேண்டியது என்றார். நீ தமாத்தம் ஏன பஷ்டன் தெரியா தேஷாம் சாந்தி சாஸ்திரியனே தேஷாம்
தம் ஆத்மஸ்தம் ஏன பசந்தி தீராகனார் தூரஸ்தன் சாந்திக்கே சத்துறது மாதிரி இந்த பரமசிவனுடைய சுரூபம் எப்படி உண்டு கேட்டால் தூரமானு கேட்டால் தூரத்திலே இருக்கிறது என்றார். அந்திகே ஜதத்தை அத்தியந்தம் சமீபமா இருக்கிறது என்றார். யாருக்கு யார் அத்தியந்தம் சமீபம்ன்றார், அவரவருக்கு அவரவர் எப்போ அத்தியந்தம் சமீபம்ன்றார். தனக்கு தனக்காட்டில் யாராவது சமீபத்தை உட்கார முடியுமா? நான் எவ்வளவு சமீபத்தை இன்னொருத்தர் உட்கார்த்து வச்சுக்கொண்டாலும் பக்கத்தில் உட்கார்த்து வச்சுக்கொள்ள முடியும். அதுக்கு சமீபமா உட்கார்த்து வச்சுக்கொண்டு நானும் உட்கார் இருக்கேன் சமீபத்தில் சொல்ல வேண்டி வருமே தவிர இன்னொருத்தர் எனக்காட்டில் சமீபத்தில் நான் உட்கார்த்து வச்சுக்கொள்றது சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்கிற காலத்திலையும் கூட யோ விஞ்ஞானே திஷ்டன் விஞ்ஞானாதவந்தர ஜீவ விஞ்ஞானே திஷ்டன். இந்த ஜீவத்திலும் கூட இருக்கிறவன் யாருன்னு கேட்டால் இவருக்கு அந்தர்யாமியா இருந்து பிரேரகனா இருக்கப்பட்டவன் யாரா இருந்தான், அவனுதான் பரபிரம்ம சைதன்யம் ஈஸ்வரன் சொல்லப்படுவன் தான். அதனாலே தம் ஆத்மஸ்தம் அத்தியந்தம் சமீபமா இருக்கப்பட்டவன் உனக்கு உள்ளே இருக்கப்பட்டவன் யாரோ அவனை நீ தெரிஞ்சு கொண்டுட்டே ஆனால் அப்பதான் நீ தீரனாகவே தே ஏவச்சந்தேரா தேஷாம் சாந்தி சாஸ்வதேனே தேஷாம் அவரதா சாந்தி சுகமது சாஸ்வதி சாந்தி என்ன. நான் கூட ஏதாவது ஒரு விஷய போகம் பண்ணினா அந்த நிமிஷத்துல சுகமா இருக்கும். ஏதோ ஒரு பொருள் இல்லையா எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், பொருள் கிடைச்சா சுகம்தான். எவ்வளவு நேரம் கேட்டா அந்த பொருள் எங்க கையில சம்பூர்ணம் ஆபடுறவர்கள் மட்டும் அந்த ஆபத்து உடனே அந்த பொருள் இருக்கப்பட்ட சௌந்தர்யம் கூட முதல் இருக்கிற போல இருக்கவே மாட்டேன். எங்களுக்கு கடிக்காது இருக்கிற காலத்துல ரொம்ப சௌந்தர்யம் ஜாஸ்தியா கடிச்சுட்டு அப்புறம் இன்னும் வேற பொருள் தான் வேணும். ஏன்னா கடிச்ச பொருள்ல எப்பவும் சௌந்தர்யம் கிடையாது, அது மனுஷன் சுபாவத்திலே இருக்கு. அதனால சாந்தி ஒரு திருப்தியோ ஒரு சுகமோ கிடைக்க வேண்டியிருந்தாலும் சாஸ்திரமானது இந்த லௌகிகமான போகத்துல கிடையாது இருந்தார். அதனால நம் ஆத்மஸ்தம் ஏன் அவசியம் செய்தால் தேசாம் சாந்தி சாஸ்திரிய நேதரேஷன் என்றார். அப்படி இருக்கிறதாலே அந்த ஆத்ம தரிசனம் ஒண்ணுதான் பண்ண வேண்டியிருந்தார். ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு அநேக விதமான சாதனங்களை சாஸ்திரம் சொன்னார். முதல் நீ செய்ய வேண்டியது கேட்டால் யுக்திரே தேவத்தும் அரசியல் ஜனசன்சரியார் ஏதோ ஏகாந்த தேசத்தில் இருக்கணும், ஏகாந்தமா இருக்கப்பட்ட தேசத்தில் இருந்தா போறாது. அரசியல் ஜனசன்சரியார் வலேக்கு தோஷாஹா பிரபவந்தி ராகினஹா கிரகேவி பஞ்சேந்திரிய நிகிரக தபான்னார். காற்றுல போய் உட்கார் இருந்தாலும் கூட அவன் ராகியா இருந்துட்டால் மனசை அடக்கி வச்சு கொள்றதுக்கு அவனுக்கு யோகியத்தை இல்லாத இருந்துட்டால் அவனுக்கு தோஷம் தானா வந்து சேர்ந்துடும் என்றார். அதனாலே இவன் கேவல காற்றுல போய் உட்காரணும்னு சொல்லிவிட்டால் காற்றுல போய் உட்காரனால என்ன பிரயோஜனம்? கிரகேவி பஞ்சேந்திரிய நிகிரக தபான்னார். இவனுக்கு வீட்டிலேயே இருந்தாலும் கூட இந்திரியங்களை தன்னை வசத்தில் அவன் வச்சு கொண்டு இருந்தேனார் அதே தபஸ்ன்னார். ஆனால் வீட்டிலேயே இருந்து நாம் இந்திரியங்களை வசமா வச்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் அது யாரோ தீரனா இருக்கப்பட்டவன் ஒத்துறவு ரெண்டு பேருக்கு முடியலாம். காளிதாசன் வந்து ஈஸ்வர விஷயத்த சொல்ற காலத்துல விகார ஹேத்து சதி விக்ரயந்தே ஏஷாம் சேதாந்து தயவ தீராகன்னார். ஹிமபர்வத்தில் இருந்து பகவான் தபஸ் செய்வதற்காக வந்தாராம். அப்போ அந்த ஹிமவான் வந்து சொன்னார், நீ இந்த தபஸ் செய்தியே உன்னுடைய ஆதித்யத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டும் தாராளமா பண்ணுவார். பண்ணா யாருன்னா சிவசுந்தரியா இருக்கப்பட்ட அம்பிகை பரமசிவரையா ஒரு சேவை செய்வதற்காக விட்டாரோ அந்த சமயத்துல காளிதாசன் சொன்னதா தபஸ்விக உட்கார காலத்துல திரிபுரசுந்தரியா இருக்கட்ட அம்பிகை வச்சுக்கொண்டு தபசு செய்வானா ஏதாவது விளையாட்டு வாடுவானா இது என்ன சமாச்சாரம், ஒண்ணு ஒண்ணு சம்பந்தம் இல்லாதிருக்கிறது. கிரிஷா அனுமேனு சொன்னான். அது கிரிஷன் பரமசிவன் வந்து அதை ஒத்துக்கொண்டான்னு சொல்லுவேன். எப்படி நியாயமாக கேட்டா சரி உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அழகா உண்டு ஜிதோசி மந்த கந்தர்ப்பா மச்சி தேர்த்தி திருவச்சனா அண்ணார். ஓ கந்தர்ப்பனே மன்மதனே உன்னை நான் ஜெயிச்சுட்டேன், ஏன் நீ சும்மா கர்வப்படுறேனா? ஏன்னா மச்சி தேர்த்தி திருவச்சனா என் அந்தரங்கத்துல யார் இருக்காரு நினைச்சு கொண்டுட்ட முக்கணன் இருக்கா அண்ணா. முக்கணன் இருந்தா எனக்கு என்ன பண்ண கேட்டார் எந்த சமயத்துல நடுவுல நெத்தி கொண்டு தெரிஞ்சு தொடர்ந்து பார்த்து விடுவனும், அதனால நீ பயப்பட வேண்டியது சும்மா என்கிட்ட ஆட்டம் ஆட முடியாதுன்னார்.
அந்த பரமசிவன் ஹிருதயத்தில் இருந்தாரே சித்தோசி மந்த கந்தப்பா என்று சொல்ற காலத்தில் யாரு வந்தாலும் தானே என்ன ஆற்ற ஆட முடியும். அதனாலே அவர் சொல்லிட்டானே விகார ஹேத்தம் பதி விக்ரியந்தே ஏஷாம் சேதாம்ச தயவதீரா. எப்ப ஏற்பட்ட விகாரத்துக்கு காரணம் இருந்தாலும் கூட என்னுடைய மனசுன்றது சலனமாக இருக்கமோ அவன்தான் தீரன் என்றார். அந்த முறையில கிரகேது பஞ்சந்தே நிகழ்த்தப்பாக எல்லாருக்கும் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமமா இருக்கும், சில பேருக்கு சாத்தியம். அதனால முதல் முதல் அபியாசம் செய்வாள் எப்படி இருக்குன்னு கேட்டா விவித்த தேச சேவித்தம் அண்ணா. ஆனால் விவித்த தேச சேவித்தம் இருந்தா அப்புறம் இந்த பஞ்சேந்திர நிகிரகம் எல்லாம் வரலாம் வந்தார். ஆனால் அது வேணும் என்றதுனா கேவலம் விவித்த தேச சேவித்தம் ஏகாந்த தேசத்தில் போய் உட்காருந்தா வராது. ஆரத்தியர் ஜனசம்சதினர் ஆரத்தியா ஜனசம்சதி ஜனங்கள் கூடத்தில் அந்த விசேஷமா இருக்கட்டும் இருக்கக்கூடாது, எப்பவும் பகவானே ருச்சி இருக்கணும் சொன்னார். ஆனா இப்படி ஏற்பட்ட தியான மார்க்கங்கள் எது உண்டோ இந்த தியான மார்க்கங்கள் எல்லாருக்கும் எப்பவும் அனுஷ்டானத்தை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியறது இல்லையே. இந்த தியான மார்க்கத்தில் அதுக்கப்புறம் தியான மார்க்கத்துல போறதுக்கு ஏதாவது வெளி வேண்டாமா? பெரிய ஆச்சாரிய புருஷனா உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் நான் பிஜே கிளாஸுக்கே பாட்டம் சொல்லுவேன் இவர் உட்கார்ந்துட்டார். அவன் பிஜே வரைக்கும் யாராவது வந்தாதானே நீங்களும் பாட்டம் சொல்றது? பிஜே வருதுக்கு ஆளே வருதுக்கு ஆளே தயார் இல்லைன்னு நீங்க என்ன பாட்டு சொல்லுவீங்கன்னா இல்லையா? அந்த பிஜே வருக்கு வருத்துக்கு சில பாட்டுகள் எல்லாம் நானே சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஸ்தானத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பெரிய கணக்கோ என்னமோ சரித்திரமோ பூகோளமோ கர்வோளமோ இரு வேண்டியிருந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன். அதுவரில் ஆனாவன்னா சொல்லிக் கொடுக்கறது கூட எனக்கு சரி குண்டுன்னு சொன்னா அந்த ஆச்சாரியன் உசந்த ஆச்சாரம் சொல்ல முடியுமே தவிர எனக்கிட்ட எனக்கு வெளியில் சொல்லிவிட்டா உங்களுக்கு கிட்டே வெளி சம்பாதிச்சு கொண்டு வருவரில் நீங்கள் என்ன செய்வீர்னு கேட்கறதுக்கு ஒரு அவகாசம் உண்டாயிரு. அதுக்கு பகவத் பாதர் சொன்னார் எல்லோரும் கூட அத்தியாத்ம சிந்தனம் செய்ய வேண்டியது அத்தியாவசகம். அழகா பரமோபாயம்னு சொல்லப்படும். ஆனாலும் அத்தியாத்ம சிந்தனம்ன்றது எப்பவும் செய்ய முடியாதே, அநேக விதமான காரியங்களை நாங்கள் நிமித்தனா இருக்கிறோமே கேட்டால் அதுக்கு பகவத் பாதர் ஒரு உத்தரம் கொடுத்தார். திஷ்டன் கேஹே கிரகேஷோபி அதிதிரேவ நிஜன் தாமகந்தன் ஜிகேரிஷோ தேகஸ்தன் தேகதோச்சன் நபதி சாசா நிர்மமத் பாவிமானா ஆயா திராயாசரீரன் ஜனத பகலவது யாத்யாசியவசியம் தேகாத்யம் சர்வமேவம் பிரவிரித விஷயா எத்த திஷ்டே நயத்தாரன். எப்படி வந்து பாருங்க, சர்க்காரத்துல பெரிய உத்தியோகத்துல இருப்பார். அங்க இருக்கப்பட்ட காரியங்கள் என்ன ஒன்னல்ல ரெண்டல்ல, ஒரு பெரிய தாசில்தாரா இருந்தா சின்ன தாசில்தாரா இருந்தாலும் போறோம், டெப்டி கமிஷனரா இருந்தாலும் போறோம். ஆனால் அவருக்கு அதனால விசேஷமா இருக்கப்பட்ட அவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட மனசுக்கு நோவே இருக்காது. வீட்டில் இருக்கிறது ஒரு சம்சாரம் ஒண்ணு, ரெண்டு குழந்தைகள் இருப்பார். யாருக்காவது கொஞ்சம் சீக்கு வந்தால் தலையே ஓடுறது இல்லையா? ஏன்னு கேட்டா வீட்டுல காய்ச்சல் வந்துட்டது, ரொம்ப சிரமப்படுறா இருந்தா உனக்கு என்ன காய்ச்சல் வந்த? எனக்கு காய்ச்சல் இல்லையா, நான் பெரிய குண்டு கொண்டு வந்துடுற மாதிரி உட்கார் இருக்கேன். அதே வீட்டுல காய்ச்சல் இருக்கு, காய்ச்சல் என்ன செய்யுது? அதனால ரொம்ப கட்டுப்படுவேன். குழந்தை காய்ச்சல் சந்தாரத்துக்கு காய்ச்சல் ஒண்ணு தோன்றது முடியுது என்ன? அது சரி ஐயா, ஒரு வீடுலாம் இருக்கிறதுலாம் ஒரு 6 ஏக்கருக்குள்ளே இருக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல இருக்கப்பட்ட 2 பிராணிகள், அந்த 2 பிராணிகளுடைய நூலுக்கு நீ இவ்வளவு சிரமப்படுவே, உன்னுடைய அதிகாரிக்கு உள்பட்ட ஜில்லாவில் இருக்கப்பட்டவர் 2 லட்சம் ஜனங்கள் இருப்பார். அந்த 2 லட்சமும் 4 லட்சம் 10 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சம் ஜனங்களும் எவ்வளவு பேருக்கு சீக்கு? அந்த ஏரியாவில் இருக்கப்பட்ட ஒரு சீக்கு வந்தா நீ ஏன் வருத்தப்படுறதுன்னு கேட்டா அது ஒன்னே பதில் சொல்லுவான். அது எப்படி பெருசாக சீக்கு வந்துவிட்டா அப்போ சானிட்டரி டிபார்ட்மெண்ட் ஒரு கடிதம் எழுதுனா சரி அவர் எல்லாம் வருவார், ஏதாவது பிளேக் வந்திருக்கிறதா கால்தா வந்திருக்கிறதா பார்ப்பா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டா சர்க்காரத்துக்கு நேரமாகுதுன்னா அப்போ வேண்டியிருக்கப்பட்ட சாமகிரி எல்லாம் கொண்டு வரணும், சிகிச்சை கொண்டு விட்டா போதும். அதே மாதிரிதான் தானே உங்க வீட்டிலும் கூட ஏதோ காய்ச்சல் வந்து டாக்டர் சொல்லிவிட்டா சரி மறந்து கொடுப்பார், நீ ஏடா கவலைப்படுவேன்னா அது என்னடா என்னுடைய வீடு கவலைப்படாது, யார் வீடு கவலைப்படும்? அப்புறம் இல்லை இது கூட உங்களுடைய ஜில்லாவுக்கு சேர்ந்தது இல்லைன்னா அது சும்மா அதிகாரம் ஏதோ ஜீவித கொழுப்புக்காக நான் வந்து உட்கார்ந்துருக்கிறது தவிர அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் வரும்? ஆனால் அங்கேயும் இதே மாதிரி பாடுபடுவோம். பாடுபடுறதுல ஒரு இது கிடையாது. என்ன பாடுபட தெரியுமோ, மனசுல வருத்தம் இல்லாத நல்லா பாடுபடுவோம், இதுல வருத்தப்படுறதுன்னு பாடுபடுவோம். இவ்வளவு தான் வித்தியாசம். அதுல கூட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசை உண்டு, அப்புறம் ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை உண்டு,
இதெல்லாம் ஆசை இருக்கிறதுனாலே ராப்பர் தூக்கம் விட்டு எங்கெங்க அழியணுமோ அழுந்து நல்ல காரியம் செய்வான், நல்ல பேர் சம்பாதிக்கிறான். சிரமம் ரெண்டு இடத்துல ஒரே ஜினிஸ் தான். ஆனால் இங்கேன்னு உண்டு, இந்த காரியம் செய்தால் எனக்கு நல்ல பேர் வரும்னு பாடுபடுவான். இங்க அப்படி இல்லை, என்னுடைய உயிரை போயிட்டுதே 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 உயிர் நிற்கணும் பாடுபடும். எனக்கு ராச்சார் இவ்வளவுதான் வித்தியாசம் உண்டையா. அதனாலே நீ எப்பவும் கூட கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு சுவாபாவிகமா அநேகமா இருக்கப்பட்ட இந்த அகங்காரம் மமக்காரம் வந்து அநேகமா இருக்கப்பட்ட காரியங்கள் அவசியமா செய்ய வேண்டி வரும். அந்த காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டி தெரியுமோ, இந்த அகங்காரம் மமக்காரம் விட்டு நீ காரியங்களை சரி பண்ணி வந்துடும். அது எப்படி செய்ய முடியும் அது கேட்டா, அதை கூட சொன்னார் அந்த காலத்து பாபின் தாசில்தாரும் இந்த டெப்டி கமிஷனர் இந்த பேரெல்லாம் அவர் புஸ்தகத்தில் எழுத முடியாது. அவரு எழுதினாரு, திஷ்டன் கேஹே கிரகேஷோபி அதிதிரிவ நிஜன் தாமகந்தன் சிகேரிஷோ. எவ்வளவு ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போக வேண்டியிருக்கிறது, இந்த நடுவில் வந்து சத்தம் இருந்தது, அந்த சத்தத்துல தங்கினா தங்கின காலத்துல எல்லாரும் பேசினார். பேசுறதுக்கான கூட அந்த 20 ஒரு 10 வருஷம் அந்த ஊர்ல இருக்கிறவனும் போல நல்லா பேசிவிடுவேன். இந்த சட்டம் அந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும், இந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும் எல்லாம் பேசிவிடுவான். அவன் இருக்கிறதுக்குள்ளே அதுக்காக கொஞ்சம் நல்ல சுபாவத்தினா இருந்தா 10 பேர் பரவாயில்லதான், தாழ்வு சாப்பிடுவான், 10 பேர் சாப்பாடு வச்சு விடுவான், எல்லாம் செய்வான். அதெல்லாம் பார்த்தா என்னன்னா சொந்த வீட்டுல சமப்படுற மாதிரி எல்லாம் இங்க எல்லாம் வேலை செய்வானேன்னு தோறும். ஆனால் சொந்த வீட்டுல செய்யற காலத்து ஒரு இது ஏதாவது தப்பித்து நடந்துட்டா என்னடான்னு பயம் உண்டு. இங்க அந்த பயம் ஒண்ணுமே கிடையாது. நான் சேவை செய்யணும் செய்யறா புண்ணியம் வரும், நான் இப்படியே சாப்பிடுவேன், 4-10 பேர் பரவாயில்ல சாப்பிடுறதா இந்த புண்ணியம் தானே. வீட்டுல செய்யறதுக்காட்டும் நல்லா செய்வான். வீட்டுல நான் வந்து ஏதோ சம்சாரம் இருக்க அவ்வளவு ஏதாவது செய்து கொள்வான்னு ஒரு கொஞ்சம் உதாசீனமாவது இருக்கும். இங்க அந்த பாவமும் கிடையாது. ஏன்னா நான் மனப்பூர்வ புண்ணியம் சம்பாதிக்காதான செய்ய வேண்டியிருக்கு. வீட்டுல செய்யறதா இருந்தா வீட்டுல இன்னொருத்த செய்து இல்லாத இருக்கிறதா செய்ய வேண்டியிருக்கு. இங்க அப்படி இல்லை, புண்ணியம் சம்பாதி செய்ய வேண்டியிருக்கு. அதனால திஷ்டன் கிரகே கிரகேஷோபி அதிதிரிவ நிஜந்தாவகந்த. அதனால தன்னுடைய ஒரு இடம் ஏதோ ராமேஸ்வரமோ ஏதோ ஒரு புண்ணியக்ஷேத்திரம் போக வேண்டியிருக்குது. ஆனால் இங்கேயும் கூட இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்வான். தேகஸ்தம் தேகோச்சன் நவஜதி சாத்தா நிர்மமத் பாபிமானான். அவருக்கு அந்த இதுல ஒரு சௌக்கியமோ ஒரு சந்தோஷமோ ஏதாவது ஏற்படுவாங்க கேட்டான், ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு மிஷன் மாதிரி வேலை செய்வாங்க. அதுபோல நீ என்ன நினைக்க வேண்டியது கேட்டா, ஆயா தாயாஸ்தரீரன் ஜரத பட்டதப்பட்டது யாத்திரை யாத்திரை தேவசம். இந்த வாயுனா ஆணியத்தை மேகா புனஸ்தேனைவ நீயத்தை என்ன, இந்த மேகங்கள் எல்லாம் வருது. மேகங்கள் வந்து மழை பெய்யுற காலத்துல மேகத்தை யார வந்து இந்த சென்னை நகரத்துக்கு அழைச்சு கொண்டு வந்தாருன்னு கேட்டா, யாரும் நான் யாரும் அழிக்க வேண்டியதே இல்லை, தானா வரும் என்ன. அவரு முறை நிமிஷத்துல அப்படியே எங்க மாய்மாய் போகணும் எங்க போகணும்னு கேட்டா, அதுக்கு நீ முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்ன. புல தேவை வணிகத்தை காத்தினால் வரும், காத்தினாலும் போகும். அது போல எல்லாம் கர்மவசமா ஏற்படுறதுனாலே நீ இந்த வந்த சின்ன ஒரு சுகத்துக்கோ துக்கத்துக்கோ நீ யாமோகத்தினாலே அந்த அகங்கார ஓகாரம் வச்சு கொண்டு மனசை கெடுக்க கொள்ளாத இருந்துட்டா போறவையா. அப்படி இருந்தா நான் என்ன செய்ய முடியும் என்றார், நீ ஆத்ம ஜானத்தை நல்லா சம்பாதிக்க முடியும் என்றார். எப்படி சம்பாதிக்கிறது, அநேக விதமா இருக்கப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இது செய்தாலும் கூட பட்டுதலை என்ற ஒண்ணு இல்லாத இருந்துட்டா நீ செய்ததெல்லாம் கூட கேவலம் இந்த டெப்டி கமிஷன் வந்து உத்தியோகம் பார்த்த மாதிரிதான் இருக்கு. எவ்வளவு உத்தியோகம் பார்த்து பாருகிற காலத்தையும் கூட வீட்டில் வச்சிருந்தா அவனுக்கு இருக்கும், வீட்டுல ஏதாவது நான் போகலையே சீக்கிரமா போகலையே என்ன காய்ச்சல் குழந்தை காய்ச்சல் வந்துட்டேன் வைத்தியர் வந்தாலும் இதுக்கு அந்த யோசனை வீட்டுக்கு வந்துட்டா அந்த யோசனையே கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டான்னா சரி 10 மணிக்கு போனா சரி அவ்வளவுதான். இதுக்கு 10 மணி 2 மணி 1 மணியே கிடையாது, அவகாசம் கிடைச்ச போக வேண்டியிருக்கு, அவகாசம் கழிக்கிறதுல உட்கார வேண்டியிருக்கு. அந்த முறையில ஆயா திராயாஸ்தரீரன் ஜனதப்படுவது யாத்திரை யாத்திரை திவசம் தேகாத்தியம் சர்வமே. இந்த வடல் எங்களுக்கு வருதோ போகிறதோ இதுல சௌக்கியம் உண்டாகிறதோ அது துக்கம் உண்டாகிறது இல்லை கூட, தேகத்தம் தேகாத்தியம் சர்வமேவம் பிரவிருத விஷயா எத்தகிட்டே ரயத்னான். அதனால இந்த விஷயத்துல ஜாஸ்தி எத்தனை இல்லாதேன்னு, ஆனால் எத்தனை இல்லாதே சொல்லிட்டாரு. நாம் எத்தனை இல்லாதையே இருந்துட்டால் காரியங்கள் நெருக்கமானு கேட்டால் எத்தனை வேண்டுகிறது. அது யார சொன்னார், இந்த மனதரா கன்யா சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை உண்டு,
அனுராகன்யான்னா அது இந்த இடுப்பு உண்டோ இல்லையோ அது கொஞ்சம் சூட்சமா இருந்துட்டா இடுப்பே இல்லையன்னு சொல்லுவாரு. இடுப்பு இல்லாத ஒரு கன்னிகை வந்து ஜீவ உயிரோட இருக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப சூட்சமா இருந்துட்டா அது இல்லேன்னு சொல்லுவாங்க. சௌரிய கதி இல்லேன்னு சொல்லுவாங்க. சௌரிய கதி இல்லாத ஜீவன் செய்திருக்காங்கன்னு கேட்டா நித்தம் சாப்பிட்டு கொண்டா இருக்க என்ன அர்த்தம்னு கேட்டா பிரபூதமா இல்லேன்னு. அது போல எத்தனை திஷ்டே தயத்னார். நீ வந்து இந்த விஷயங்களுக்காக ஜாஸ்தி முயற்சி செய்ய வேண்டியது வேண்டாம். அப்படி இருந்தால் நான் வந்து செய்ய வேண்டியிருக்கப்பட்ட விஷயம் எது தான் அது சொன்னாருமே. முதல் வந்து நித்தியானித்த வஸ்து விவேகம், இகாமத்தார்த்த பலபோக விராகம், சமாசக்தி சம்பத்தி, மோட்சத்துவம் இந்த நாலு மோட்ச சாதகத்தை சொல்லுவார். இந்த சவால் சக்தி சம்பத்தி எனக்கு சம்பூர்ணமா அவகாசம் இல்லையே, இதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்றாலும் கூட அது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறோமோல அதுக்கு அவகாசம் உண்டானு கேட்டால் இல்லைன்றார். ஏன் என்றால் வைராகி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு அத்தியந்தம் அசுச்சியா இருக்கப்பட்ட பொருளை பார்த்தால் எந்த முறையில மனுஷன் ஜிப்சே இருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கும் பார்த்தா ஏன்னா இது என்ன ரொம்ப அவிவாரியமான விஷயம் அந்த போ அது போல அவனுக்கு தீவிரமா இருக்கப்பட்ட ஒரு திருஸ்கார பாவம் இருந்தால்தான் அதுதான் வைராக்கியம் சொல்லப்படுது. திருஸ்கார பாவம் இருந்தா ஒழிக்கணும் கொண்டு போய் அதெல்லாம் அழிச்சு விடணும் அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லாது. எனக்கு வேண்டதில்லை, லோகத்துல ஆயிரம் விஷயங்கள் இருக்க அது அனாவசியமான விஷயம் தள்ளி போடணும்னா. ஆனா அப்படி ஏற்பட்ட வைராக்கியம் உண்டாவா சமாதிசக்தி சம்பத்தின்னு சொன்னால் சமம் தான் அந்த நிகிரம் சமஹா நந்த நிகிரம் தமஹா பைரந்திரிய நிகிரகம் திதிக்ஷா சத்தா சமாதானம் இப்ப எல்லா சொல்லுகள்லாம் நாம் சம்பாதிச்ச முடியுமா என்றால் அது சம்பாதிக்கிறது ஒரு வெளி உண்டையா எல்லாருக்கும் என்ன என்ன என்றால் பகவான் வந்து எவ்வளவோ வெளியில் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற காலத்துல நீ ஒரு காரியம் செய்ய என்ன நீ எந்த எந்த காரியம் செய்யறியோ ஒண்ணும் இல்லை என்றால் சர்வகர்ண பலத்யாகம் சர்வ கர்ம பலத்யாகம் அதற்குறு யதார்த்தமாய் நீ கொஞ்சமாவது எந்தெந்த கர்ம சரியோ அதில் பலத்தை நீ விட்டுடுவார் அந்த கர்ம பலம் எல்லாம் எனக்கு சமர்ப்பணம் செய்திருந்தார். ஆனா எந்த கர்மாக்கள் நான் செய்ய வேண்டியிருக்கிறது இதே நீ கேட்டால் ஏதோ லோகத்திலே நாம் அநேகமா இருக்கப்பட்ட செய்வோம் அதுக்காகட்டும் அதுவா சாஸ்திரியமா இருக்கப்பட்ட கர்மாக்கள் நான் இது அனுஷ்டானம் பண்ணி கொண்டு வருவோம் அது பலத்தியாகம் நீ பண்ணிவிடுவீங்க. பலத்தியாகம் பண்ணிவிட்டு அவளை மட்டும் போவான்னு கேட்டா அந்த பலத்தியாகம் பண்ற புத்தி வர வேண்டியிருந்தாங்க. எல்லா பகவான்ல சமர்ப்பணம் செய்யணும் எப்ப புத்தி வரும் தெரியுமோ பகவான்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷமா இருக்கப்பட்ட பிரீதி இருந்தால் அப்பதான் நாம் பகவான்ல சமர்ப்பணம் பண்ணுவோமே தவிர பகவான்ல பிரேமியே இல்லாதது எப்படி சமர்ப்பணம் பண்ண முடியும். அதனால பகவான்ல பிரேம ரூபியா இருக்கப்பட்ட பக்தி இது உண்டோ படியாக அதை ஒன்று அனுஷ்டானத்தை கொண்டு வாழ்ந்தார். இதை வச்சுவன் பகவத்பார் என்ன சொன்னார், பக்தி என்றது அத்தியந்த உபயோகரமா இருக்கப்பட்டது எல்லோருக்கும் நினைச்சு அமித முதமுர்த்தம் முகத்ருஹந்தீம் விமல பவத் பர கோஷ்டம் ஆவசந்தீம் சதய பசுபதே சு புண்ணிய பாக்காம் மம பரிபாலய பக்தி தேனு மேகாவன்னார். இந்த பக்தியில என்ன விசேஷம் உண்டு கேட்டால் இந்த அர்த்த சாதனங்கள் எவ்வளவோ உண்டு இந்த ஞான சாதனங்கள் அந்த சாதனங்கள்ல அனுஷ்டான காலத்துல ரொம்ப மனசு கஷ்டந்தா இருக்கும். அதுல ஹட்டயோகம்னு ஒண்ணு ஏற்பட்டு இந்த ஹட்டயோகம் ஏடா வந்துடுன்னு கேட்டா இந்த சில குழந்தைகள் இருப்பார் எவ்வளவு நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் கேட்க மாட்டார். எவ்வளவு அவருக்கு பிரலோகங்களை காட்டினாலும் கூட அவரு கேட்ட மாட்டார். அது ஒரு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் உண்டு, சாமம் தானம் பேதம் தண்டம் நாளுக்கு கூட ஒரே சின்ன ஸ்லோகத்தை உபா அவர் சொன்னார். அஜீஷ புத்திரக அஜீஷ்வான்னார். ஏ குழந்தை நல்லபடி நல்லபடி நல்ல படிச்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுதுன்னு சொன்னார். அவள் படிக்கலே வச்சுக்கோங்க துப்பன் தாசியாமி மோதகான்னார். நீ நல்லா படிச்சுட்டா நான் மிட்டாய் கொடுப்பேப்பா அண்ணா. அவன் மிட்டாய் கொடுப்பியா அதனால நான் வாசிக்கிறேன் என்ன உண்டாகும் என்றார். இனி சில பேருக்கு எப்படி உண்டுனா இவனுக்கு மிட்டாய் கொடுத்தால் திருப்தி இல்லை இன்னொருத்தர் மிட்டாய் கொடுத்தாலும் இருந்துட்டா திருப்தி
அப்படி ஏற்பட்ட குழந்தைகள் சில பேர். அவனு சொன்னா அன்னஸ்தைவா பிரதாசியாமி என்ன, கையில வச்சு கொண்டு மிட்டாய் நீ படிக்கிறேன்னா இன்னத்துல கொடுத்து விடுவேன், உனக்கு கொடுக்கலன்னு கொடுக்கறேன்னு சொல்லல அவரு. அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுக்க கூடாது நான் படிக்கிறேன்னு சொன்னான். அதுதான் தேக நீதினு சொன்னார். கடைசியில கண்ணா உத்பாட்டையா மிகம் பண்ணாரு. இது மூணுக்கு நீ வசமாக நான் சிக்ஷை பண்ணுறேன்னு. அது போல இந்த மனசுக்கு சாஸ்திரம் வந்து எவ்வளவோ விளையாக விசேஷமா இருக்கப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னது. சத்தியம் வரா தர்மம் சரா சுவாத்தியாயம் ஆத்மதான் எவ்வளவோ சொன்னது. நல்ல வார்த்தைகள் சொன்னால் கேட்கறது இல்லையான்னு ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நீ செய்திருந்தால் பாரு, மின்னோட அநேகம் பேருக்கு நல்ல பயன் அடைஞ்சிருக்கிறார். ஹரிச்சந்திரன் இருந்தான், சத்தியத்தை கட்டுப்பட்டான், கட்டுப்பட்டு நடந்ததுனாலே எவ்வளவோ தற்காலிகமான சிரமங்களை அவன் அனுபவித்தாலும் கூட கடைசியா பகவான் அவன் கைப்பிடிச்சு கொண்டு வந்து நான் தான் இருக்கே பாருங்க அவன் இதில் வந்திருந்தான். எப்ப வந்தா தெரியுமோ, கடைசி காலத்துல தன்னுடைய சம்சாரத்தை கூட சத்தியத்துக்காக விட்டுறதுக்கு போன காலத்துல வந்து பரமசிவன் வந்து கைப்பிடிச்சான்னு சொல்லு. அதனாலே அப்படின்னு அவன் நாம் கூட சத்தியத்தை கட்டுப்பட்டா ஒரு நாள் நிரூபனா இருக்கப்பட்ட பரமசிவனும் பார்க்க முடியுமோ ஒரு ஆசையாவது வந்து துப்பென் தாஸ்யாமி மோதுக்கா அந்த மாதிரி ஆச்சு. அவரும் வந்து கொஞ்சம் சொன்னார் இந்த மாதிரி நடக்காது இருந்துட்டார் அவனுக்கு கடைசியாக ரொம்ப பொய் சொன்னவனுக்கு என்ன ஆயிட்டது, பெரிய நரகதி பிராப்தி ஏற்பட்டு. நீ விசேஷமா பொய் சொல்லி கொண்டு இருந்தே ஆனால் அந்த நரகத்துக்கு போன பிறகு இந்த ஈயத்தை நல்ல காய்ச்சி வாயிலை விடுவான். ஓஹோ ஈயத்தை காய்ச்சி வாயிலை விடுவான்? வேண்டாயான்னு தோணும். இந்த முறையில அநேக விதமா எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார் சாஸ்திரத்தில். இந்த குழந்தைகள் விஷயத்தை சொல்ல காலத்துல சொன்னோம் ஹடயோகம் ஒன்னும் ஞாபகத்துக்கு வந்து சொன்னது. சில பேர் குழந்தைகள் எவ்வளவு தலை சொன்னாலும் கூட நல்ல காரியத்தில் நல்ல வழியில் இருக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு கட்ட மரமோ என்னமோ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்குள்ளே ரெண்டு காலம் பூந்து வச்சு அப்புறம் தாபாலம் போட்டு வச்சு விடுவான். ஒண்ணுமோ இல்லை கத்து கொண்டு அங்கேயே இருக்கணும். இன்னும் ரொம்ப சேட்டை போனா கையை கட்டி வச்சு விடுறான். ஒண்ணுமோ இல்லை ரெண்டு நாள் வச்சுட்டா இனிமேல் இந்த நரக்கம் வேண்டாம் யாரும் விட்டுப்போம். அது போல சிலது மனசு எப்படி இருக்கும்னு கேட்டால், ஏதாவது ரெண்டு நிமிஷம் தியானம் செய்யணும்னு உட்கார்ந்தா அந்த நிமிஷத்துல தான் அவருக்கு அனாவசியமா இருக்கப்பட்ட ஞாபகங்கள் எல்லாம் வரும். அவன் எவ்வளவு வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு முயற்சி செய்யறானோ அவ்வளவு ஜாத்தாயிடும். இந்த கெட்ட குழந்தைகளை வாஜி அவருக்கு அங்க போய் நீ அந்த செடியை நீ வந்து கில்லாதே சொன்னா அந்த செடிதான் போய் கிள்ளுவான். அப்போ என்ன செய்யணும் வந்தார், ரெண்டு கை கட்டி போடணும்னாரு. அந்த மாதிரி கட்டி போட்டா அவருக்கு ரொம்ப சமந்தான். அந்த மாதிரி இந்த ஹட்டயோகம் ஹட்டயோகம் வந்தார். அந்த ஹட்டயோகம் என்ன செய்யுது, பாரு இந்த உடம்புக்கு சில கிளேசங்கள் கொடுத்தா மனசு சுவாதீனமாகும் வந்தார். உடம்புக்கு என்ன என்ன தடி அடிச்சு எடுத்து நல்லா அடிக்கிறார், அடிச்ச மன சுவாதீனமே அது இன்னும் கத்துருது பிரார்த்தது சொன்னார். இந்த பிராணாதீனம் மனசு, பிராணத்தை நீ அடக்கி வச்சுட்டேன்னா மனசு அடக்க முடியும்னார். அதுக்காக பிராணாயாமம் செய்யினார். இப்பவும் கூட நாம் பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டால் அந்த நிமிஷத்துல மனசு எங்கேயும் ஓடாது. ஏன் ஓடுறது, இங்கே ஓடிட்டுதான் இங்க அனர்த்தமாயிடும். அது ஒரு பெரிய பயம் எப்பவும் இது கொண்டே இருக்கும். அது கிரமமா எந்த முறையில சொல்லியிருக்கிறாரோ அந்த முறையில செய்யாது. ஏன்னா மூச்சு ஜாஸ்தியா விட்டா குறிச்சு விட்டாலும் வச்சுக்கோங்க அப்படி இங்கே பிடிச்சு கொண்டுட்டுதான். அதனால எப்போ எங்க தியானம் இருக்கு அவனுக்கு, நான் சரியா மூச்சு விடுறேனா இல்லையா, அதாவது சரியா மூச்சு உள்ள வச்சு கொண்டிருக்கேனா இல்லையா, அதுக்கு மூச்சு வந்து நான் எடுத்து கொண்டிருக்காரு ஜாகிரதையா எடுத்துக் கொண்டிருக்கேன். இதே யோசனை இருக்குவான். அந்த உள்ள வச்சிருக்கிற காலத்தை ஒண்ணும் யோசனையே வந்து இந்த விஷயத்தை நிறுத்திடும்னு சொன்னா அந்த விஷயத்துல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிறுத்த முடியும்னார். இந்த மாதிரி சனையே சனையே ரூபரமே புத்தியா திருதி கிரகித்தான்ற மாதிரி சனை சனை தைரியத்தினால புத்தியை கட்டுப்பாடு பண்ணி அப்புறம் அதை அடக்க முடியும் வந்தார். இதுதான் ஹட்டயோகம்னு சொன்னார். இந்த மாதிரி ஹட்டயோகம் நாம் செய்ய முடியுமா, ஹட்டயோகத்தில் செய்யறது குரு கடிக்கிறானா கேட்டார். இல்லை ராஜயோகம் பண்ண ராஜயோகம் பண்ண முடியாது இருக்கிறதுனால தான் ஹட்டயோகம் பண்ண வேண்டியிருக்கிறது என்னார்.
ஞான யோகம். ஞான யோகம்னா பேசுறது ரொம்ப நல்லா பேசி விடலாம். அது அனுஷ்டானத்துல கொண்டு வரது கேட்டால், அனுஷ்டானத்துல அவன் சொல்றா நாம் கேட்கிறோம், அவன் அனுசரங்கம் எப்படி உண்டோ அவனுக்கு தான் தெரியும். ஒருத்தனை வந்துட்டு நேற்றுக்கு திருடுதனும் அவன் செய்யலாம், திருடுதலும் செய்யல அவன் சொல்லிட்டானே, ஆனா அனந்தரங்கத்துல அவனுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியுமா? அவன் நான் திருடுதலும் செய்யல அவன் சொல்லுவான், ஒத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஞான வார்த்தை என்று இது உண்டுவது ரொம்ப சுலபமா புஸ்தகம் வாசிச்சு சொல்லிவிடலாம். ஆனால் மனசுகள் அவனவன் மனசாட்சிகமா இருக்கிறதுனால அந்த வார்த்தை வச்ச ஒண்ணு கூட நீ எப்பவும் சுலபமா சாதிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொன்னார் பகவத்பாதர். ஹரிச்சரண பக்தி யோகாது மனஸ்வேதன் ஜகாதி சரையின்னார். ஹரிச்சரண பக்தி யோகாது மனசுக்கு ஒரு சுபாவம் உண்டு பாரு. என்ன மனசு தண்ணி போல இருக்குது. தண்ணிக்கு என்ன சுபாவம்? எந்தெந்த பாத்திரத்தில் நாம் விடுவோமோ அந்தந்த ஆகாரமா தண்ணி மாறிடும். ஒரு சதுஷ்கோணமா இருக்கப்பட்ட பாத்திரத்தை விட்டால் சதுஷ்கோணம் ஆயிடும். இல்ல ஒத்துல வந்தால் ரவுண்டா இருக்கப்பட்ட பாத்திரத்தை விட்டால் அது உருண்டியா தண்ணி இருக்கும். இல்ல அஷ்டகோணமோ தசகோணமோ வச்சோ அது அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த தண்ணி போல இருக்கிறவா மனசுக்கு ஏதாவது ஒரு அவலம்பரம் வேண்டியிருக்கிறது. அந்த அவலம்பரம் இருந்துட்டதோ அது அந்த முறையில தான் இருக்கும். அவலம்பரம் இல்லாத இருந்துட்டால் நிர்குண நிஷ்கிரியம் சாந்தம் நிரவஜம் நிரஞ்சனம் பிரம்மாவும் நிர்குண நிஷ்கிரியம் சாந்தம் தலையில ஏறவே மாட்டேன்றது. அதனால அவனுக்கு சொல்லணும்னா வேண்டாம் ஐயா, எல்லா குணங்களும் எல்லாம் எதிர வச்சுக்கொண்டான். இப்ப ஏற்பட்ட குணங்கள் தெரியுமோ? ஆத்மாராமர்ச்சமனையா நிர்கிரந்தாத்திருக்கமே குருவன் தகையீருகியும் பக்தியும் மித்தம் பூதபுரோரியன்ன. பகவான் இப்படி தெரியுமோ? ஆத்மாராமர்ச்சா ஆத்மாராமாகா வேதமதையோ நிர்விகல்பே சமாதம் என்ன. நிர்விகல்ப சமாதி செய்யறதுக்கு யோகியதை இருக்கப்பட்ட ரிஷிகள் கூட எப்போ நிர்விகல்பத்தில் இருக்கிறார் நீ நினைக்கிற வேண்டா. ஆத்மாராமர்ச்சமனையா நிர்கிரந்தாகனர். அவருக்கு இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட பாகவத மகாபாரதம் ஒண்ணு படிச்சு கூட ஒண்ணு கூட சாதிக்க வேண்டியதே இல்லை, எல்லாம் சாதிச்சாயிட்டு. அப்படி ஏற்பட்டவர் கூட ஒரு கிரமே என்னார். ஒரு காலத்துல அவனுடைய பாத கிரமம் ரொம்ப விஸ்தாரமா இருந்தா திருக்கிரம அவதாரத்துல. அதனால வந்து ஒரு கிரமே குருவன் தகையீட்டுக்கையும் பக்தி வந்தா அவரு கூட பகவான பிரேமனி நல்ல செய்வார்னார். இத்தம் பூத குருவான அவனுடைய குணங்கள் இவ்வளவு ஆகர்ஷகமா உண்டு. என்ன ஆகர்ஷகமா இருக்கு தெரியுமோ? பகவானுடைய குணங்களை பாருங்க. அவன் தயாமயன் தயாமயன் என்று சொன்னான். இப்படி ஏற்பட்ட தய பகவான் கொண்டு வந்தால் அது காற்று சொல்றாரு. ஹே கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசி ஆதவனந்தனா இமாவஸ்தாம் சம்பிராப்தாம் கதம் மாம் துவம் சமீக்ஷசேன்னு கேட்டார். இந்த அர்ச்சனாவதி நகரத்துல துஷாசன் வந்தான். துரியோதர சபையில் நின்று கொண்டான். திரௌபதியுடைய படவையை அவனு அபகர்ஷனம் ஆகர்ஷனம் பண்ண தொடங்கிட்டான். அவளை பார்த்தா என்னதான் இது, இந்த மாதிரி இருக்கப்பட்ட போக்குறவன் கையில ஏற்பட்டு போகணுமே. இப்போ ரட்சகர்னு கேட்டால் ஏதோ ஒரு சட்ட பிரகாரமா எங்களை இந்த புருஷர் யாரும் வரமாட்டாரே, இல்ல சட்டம் மீறி இருக்கிறவன் இவனார் இருக்கிறானா பார்க்கலாம்னு அந்த அம்பா அவளை தோணித்தா திரௌபதி. அவன் ஹே கிருஷ்ண துவாரகாவாசின், ஓ துவாரிகையில உட்கார் இருக்கிறீ, நீ துவாரிகையில உட்கார் இருக்கிறதுனாலே எனக்கு இந்த அவஸ்தை வந்திருக்கிறது என்றது உனக்கு தெரியாது போயிட்டுன்னு தோன்றுறது அல்லையோ. குவாசி ஆரவன் இருந்தனா எங்கேயா நீ இருக்கே கேட்ட, துவாரிகையில இருக்கே அதனால எனக்கு தெரிய மாட்டேன்னு தோன்றுறீங்க. அப்போ அந்த சமயத்துல அங்கே ஒரே அதே நிமிஷத்துல கிருஷ்ண வார்த்தை சொன்னார். ரிணமேத பிரவர்த்தம் மே ஹர்வயான் பாதி நாபசப்பதி எத் கோவிந்தே சுக்ரோஷா கிருஷ்ணாமாம் தூரவர்த்தின்னார். ரிணமேத பிரவர்த்தம் என்னார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்தீட்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேத விரதம் மமான்னார். அது இவராவது வந்து நான் ஒரு சேர்ந்தவனு பகவானே ஒரு தடவையாவது மனப்பூர்வமா அவன் சொன்னது. ஆனால் அவனுக்கு அவன் கண்டிப்பா பகவான் கொடுக்கிறேன்னு பிரதிஜை செய்யட்டான். அதனால இவன் இங்க கத்தனால் பகவான் சொன்னான் இன்னைக்குதான் ரிணகிரஸ்தனாயிட்டேன். என்ன ஒத்தனைகிட்ட கடன் வாங்கியாச்சு, அந்த கடன் வாபஸ் கொடுத்தோனும் கொடுக்காத இருந்துட்டா அதுக்கு வட்டி சேர்த்து கொடுக்க வேண்டி வந்தால் இன்னும் ரொம்ப சிரமம், அதனால முதல் போய் அந்த கடத்தை தீர்த்து தான் வந்து விடுவேன். என்ன யாரு கடன் கொடுத்தவர் யாரு வாங்கினவர் யாருன்னு கேட்டா, நான் வாங்கினேன். கொடுத்தவர் யாரு பார்க்க மாட்டோம்னு கேட்டா,
ரணமேரத்தமே ஹதயான் நாபதற்பதி கோவிந்தேரி சுக்ரோஷா கிருஷ்ணாவாம் துரிவர்த்தி. ஏதோ சமீபத்திலே இருந்து வந்து கத்திருந்தா எதிரில கண்டது கத்து வரதுல ஆசை உண்டோ இல்லையோ அதை நாம் அவ்வளவு அதை கவனிக்க வேண்டியது. தூரத்தில் இருக்கப்பட்டவர் நினைக்கிறதா இருந்தார் இவ்வளவு ஆத்தையுடன் அவர் கவனி அவரு மனசிலே அவரை கதறிதான். அதனாலே அவனுக்கு ரொம்ப இப்ப பரிதாபம் ஏற்பட்டது. ஆனந்தா சிந்தையந்தோமாம் ஏழா பதிபாதிரை என்ற மாதிரி ஆனந்தா ஆனந்த சரண ஸ்தாபம் சரணம் பிரபத்தி என்ற மாதிரி அவன் கதறிக்கிறார். அந்த ரிணம் இப்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த ரிண விமோஜனத்துக்காக நான் புறப்பட வேண்டியிருக்கிறது ஏன் சொல்லிட்டாரா பகவான் அந்த காலத்துல அந்த பௌராணிக்கெல்லாம் சொல்லுவார் ஏன் பகவான் முதல்ல வராது இந்த படுவேல இவன் எல்லாம் அறவாசி எல்லாம் ஆபத்து திருகு வரணுமா பகவானுக்கு என்ன முதலே ஞானம் இல்லையான்னு கேட்டார். பகவானுக்கு ஞானம் இருந்தாலும் கூட பக்தன் எந்த முறையில இருக்கிறானோ அந்த முறையில அனுகிரகம் பண்ணுவான். அந்த பக்தனுக்கு பகவான் சர்வவியாப்தி என்று ஞானமே இல்லாத இருக்கிற காலத்துல பகவான் என்ன செய்வான் நான் எங்கே இருக்கிறேன்னு இவரெல்லாம் நினைச்சிருக்கிறானோ அங்கிருந்தே நான் தரிசனம் கொடுப்பேன். நான் சர்வவியாபி நினைச்சிருந்தா சர்வவியாபியா தரிசனம் கொடுப்பேன். ஹே கிருஷ்ண துவாரகா வாசி நீ கூப்பிட்டேன் துவாரிக்கையில தான் இருக்கிறது பக்கத்துல இல்லையே நினைச்சே நீ அதனால துவாரிக்கையில இருந்து வர வேண்டி இருந்தது. அதுக்குள்ள அவன் அறவாசி கொலையெல்லாம் அறத்துட்டான். நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் பகவான் சொன்னாரு சொல்லுவார் சுவாரஸ்யம் தான் உண்டு வச்சுக்கோங்க பௌராணிகர் என்று சொன்னாரு சுவாரஸ்யம் தான். அது பகவானுடைய தயை எப்படி ஏற்பட்டது கேட்டால் இந்த மாதிரி அநேகம் கதைகள் எல்லாம் கேட்டால் என்ன அவன் கேட்டானப்போ ஒரு மனுஷன் விஷயத்துல எனக்கு ஒரு விசேஷமா இருக்கப்பட்ட ஆதரவு ஏற்படுறதுக்கோ அதுவா அவன் விஷயத்துல ஒரு உதாசீன பாவம் ஏற்படுறதுக்கோ காரணம் இல்லாத ஏற்படுறதில்ல. ஆனால் ஜனநாந்திர சௌகர்தானியங்கள் ஜன்மாந்திரத்துல இருந்து கூட ஏற்படுது உண்டும் எல்லாருக்கும் எப்பவும் ஜென்மாந்திரமே இருந்து ஏற்படுமா அது அது முதல் என்ன செய்வன் கேட்டால் முதல்ல பகவத்குணன் நல்ல கேட்கணும்னார். அதனால சிரவண பக்தி சிரவண பக்தி பிரதமம் என்றார். அந்த சிரவண பக்தியினால என்ன ஆகப்புறம் அது மனசு ரொம்ப திரவமாயிடும் என்றார். அந்த கல் போல இருக்கப்பட்ட மனசு திரவமாகி தயாமயனா இருக்கப்பட்டவன் நிர்தோஷியா இருக்கப்பட்டவன் சர்வ குணங்களுக்கு ஆலயமா இருக்கப்பட்டவன் இவனுண்டோ அவன் மனசு நல்லா நெட்டு போகும்னார். அப்படி நெட்டாலதான் அந்த பிரீதி எதுவுண்டோ அருகதான் பக்தி பக்தின்னார். ஆனால் எல்லோருக்கும் பக்தி இல்லையான்னு கேட்டால் பக்தி உண்டு. எப்படி பக்தி உண்டு தெரியுமா அது அது இந்த வைத்திய விஷயத்துல எல்லாம் பக்தி ரொம்ப விசுவாசம் இருக்குது. எதுவரில் தெரியுமோ நாம் ஸ்தானம் பண்ற பிரதத்துல அவருக்கு எல்லாம் அவர்ல ரொம்ப விசுவாசம் இருக்கும். அதுக்கு சொன்னா இவரு ஏதோ வியாதி வந்துட்டா ஆரம்பத்துல வைத்தியர்கிட்ட நல்ல வார்த்தை பேசுறதா ஜாஸ்தியா விட்டுருன்னா அப்போ மத்திய கிஞ்சித் தனவியா நடுவில் மட்டும் கொஞ்சம் தனமும் செலவழிச்சு விடுறது அவரு. அப்புறம் ஸ்நாதோ வைத்திய நபசதின்னு சொன்னார். ஆரோக்கியமாயிட்ட பிறகு வைத்தியர் பார்க்கவே மாட்டான். வியாதி வந்தா வைத்தியர் கிட்ட போனா ரொம்ப விசுவாசமா இருந்தார் நடமாடினா எந்த கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டா கொஞ்சம் சகாயம் ஜாஸ்தியா வேணுமே விட்டு ஜாஸ்தி ஆயிட்டுது மத்திய கிஞ்சித் தனவியா அப்போ கொஞ்சம் பழங்கினா ஒரு கையில கொடுத்துட்டு ஏதோ மறந்து வந்து வாங்கி சாப்பிடலாம் எல்லாம் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் குணமாய் கொண்டு வந்துட்டு அப்போ அவராசிங்க ஆரம்பிச்சுட்டான் அவன். அப்போ நாதோ வைத்திய நபஸ்தின்னார் கனிவிடம் பண்ண ஸ்லோகம் உண்டு. அந்த வைத்திய எந்த மாதிரி தனசங்கம் பண்ணுவாரோ அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னாரு. எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்காரு பிரவர்த்தனார்த்தம் ஆரம்ப மத்திய தோஷதே சம்பாவனார்த்தம் அந்தேச்சா திகிய விஷயத்தை சிகிச்சைக்காக இருந்தார். வைத்தியம் என்ன செய்வாரியமா முதல்ல வைத்தியம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது ஐயா ஏதாவது பணம் கொடுன்னு கேட்பாரு. அது ஆரம்பத்துக்கே பணம் ஆச்சு. அப்புறம் மத்திய தோஷம் சேர்த்து அப்புறம் ஹவுசிங் கொடுக்கறதுக்கு வேற பணம் கொடுக்கணும் சம்பாவனை அடுத்த மத்திய சார்ந்தார். ஏ இவ்வளவுதான் நான் சமப்பட்டு உங்களுக்கு குணமாக்கியிருக்கேன் இல்லையா அதுக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டேன். இந்த முதல்ல வைத்தியன் வந்தாங்கன்னா ஜிஹீர் சேர்த்து சிகிச்சைக்காக இருந்தார். நல்லா எல்லாம் அது பால் கரைக்கிற மாதிரி கரைச்சு விடுவான். ரோகியா இருக்கப்பட்டவன் என்ன செய்வான்னு கேட்டான் அவனும் ரொம்ப புத்திசாலியான்னு முதல் சாந்தவாதம் அப்புறம் அவசரத்துக்கு கொஞ்சம் பணம் வர வர கொஞ்சம் உதாசீனம் கடைசியில அவன் பார்க்கவே மாட்டானார். அந்த முறையில எங்களுக்கு கூட பகவான பக்தி எப்படி இருக்குன்னு தெரியுமோ பக்தி இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டா ஐயோ ஏதாவது கஷ்டத்தில் ஈடுபட்டுட்டோமே அப்போ திருப்பதி வெங்கடரமண சுவாமியோ எந்த சுவாமியோ அப்போ சுப்பிரமணிய சுவாமியோ ஏதோ ஒரு சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான ஆதரவு. அந்த காலத்துல அது ஒண்ணுக்கு முடியலன்னு சப்சிடி பாராயணம் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணும் எல்லாம் ஆரம்பிச்சுட்டார். ஏதோ கொஞ்சம் சௌகரியமாக கொண்டு வந்துட்டார்.
அப்புறம் வருவான். எங்க போனாலும் பகவான் போனவளா என்னவா 10 வருஷம் பின்னாடி இருக்கப்படுவாச்சு அதெல்லாம் மறைஞ்சு விடுவோம் நாளாயிட்டு என்ன அது ஒத்தவோட கதை சொல்றதுண்டு. அது இந்த பனைமரத்துல தாலி எடுப்பதுக்காக ஒருத்தர் ஏறி இருந்தாராம். தாலி ஏறுற காலத்துக்கு கீழே ஒரு புலி வந்து உட்காருச்சு. புலி வந்து உட்கார என்னோட கிரச்சாரம் புலி வந்து உட்காருகிறது கீழே இறங்கவே முடியாது. கீழே இறங்கினா என்ன ஆகும்? புலி பிடிச்சி சாப்பிடணும். இந்த புலி ஓட்டணுமே என்ன செய்யணும் பார்த்து சத்தம் போட்டா சத்தம் போட்டா குருன்றது இன்னும் கெட்டு போச்சு என்ன ஆகிடுச்சு. அப்போ ஒண்ணுமோ இல்லை. மாரியம்மனுக்கு ஒரு ஆடு அது பலி கொடுக்கறதுன்னு நினைச்சுட்டான். அவனுடைய அந்த தவளும் தானே அவனு வேற இன்னும் யாருக்கு சாத்தம் போட்டு போடும் சாத்தம் போடுறேன்னு நினைக்கிறது அவனுக்கு காரணம் நினைச்சா அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தா புலி ஓடி போட்டு ஓடி போகிறது அப்படியே பார்த்து கொண்டு இருந்தா எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்து கொண்டு காட்டு பக்கத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மாரியம்மனுக்கு என்ன கொடுக்குறேன் நினைச்சிருந்தேன் ஆடு கொடுக்குறேன்னு நினைச்சேன். சரி 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 ஆடு கொடுக்கறதுன்னா இந்த காலத்துல ஆடுக்கு ரொம்ப விரைஞ்சாங்க. ஆடு ஒரு பிராணிதான் கோழி ஒரு பிராணிதான் கோழி கொடுத்தா தேவையில்லைன்னு நினைச்சான். அவன் தீரா எல்லாம் தீவிர பார்த்தான். அது எங்கேயும் புலி பார்த்து கண்ணு காணல கீழே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி கொண்டு வந்தான். அப்ப இறங்கி கொண்டு வந்து யோஜனை செய்தானா என்ன கோழி என்ன அதுக்கு 4 ரூபாய் கொடுக்கணுமா 2 ரூபாய் கொடுக்கணும் என்ன எங்கே இருந்து கொண்டு வருது முடியாது இன்னொரு பெரிய கோழி அதுக்கு பேர் கடிச்சாலே பேர் அவரே பலி கொடுத்துட்டா நல்லது ஏன் நினைச்சானா அது கூட எனக்கு சும்மா கிடைக்குமா அதனால சிரமம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது கொடுத்தா போகாம கிடைச்சு கீழே இறங்கி பார்த்தா ஒன் எங்கே புலி இல்லை. தைரியம் ஆயிட்டது. நான் என்ன நினைச்சது என்னுடைய உயிரை மாரியம்மன் காப்பாத்தா ஒரு உயிர் கொடுக்குறேன்னு நினைச்சிருந்தேன். இங்கே ஏதோ ஒண்ணு இந்த நண்டு அப்படியே நான் கையில நசிச்சுட்டா அமுக்கி வச்சுட்டா உயிருக்கு உயிர் கொடுத்தாச்சு. இங்கேயே நான் மாரியம்மனுக்கு பலி கொடுத்தாச்சு போ என்ன சொல்லு வந்தோம். ஏதோ கஷ்டம் வந்து காலத்துல தீவிரமா ஒரு ஸ்ரத்தை ஒரு பிரேமி பகவான் ஏற்படும். வர 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 என்ன எடுத்துமா கடைசியில வந்து ஒண்ணும் இல்லாத நின்று போயிடும். அந்த முறையை பக்தி நாம் வச்சு கொண்டிருந்தால் அது பக்தி பக்தி அல்ல. என்ன சொல்லாதினமோ பகவான நாம் பக்தி வச்சு ஏதாவது பிரத்யாசையினால பக்தி வச்சால் அவனை வந்து வியாபாரம் செய்யறவன் பக்தன் ஆறுதல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பக்தனா இருக்கப்பட்டவனுக்கு ஒரு லட்சணம் சொன்னார் பிரகாதர் வந்து யா பிரீதி அவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாம் அனுஸ்தானே ஹிருதயான் வாபசத்தார். யா பிரீதி அவிவேகானம் இந்த சாமான்யமா விசேஷமா இருக்கப்பட்ட விவேகம் இல்லாத இருக்கப்பட்டவர்களுக்கு நித்தியம் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சு கொண்டிருந்தாலும் கூட விஷயங்கள்ல ஏற்கப்பட்ட ருச்சி உண்டு அதற்கு விடவே முடியாது. எவ்வளவு தரவு சொல்லட்டும் சினிமாவுக்கு போனதுனாலே கெட்ட நடுவலாம் கற்றுக்கொண்டு விடுவோம். கண்ணுக்கு கெடுதல் உனக்கு வரும் 10 ரூபாய் மாசம் 5 ரூபாய் செலவழிச்சுட்டா இந்த வயிறுக்கு கட்சி என்ன என்ன சொன்னாலும் கூட ஏதோ நடுவோட ஒரு சித்திரம் பார்த்தானோ உடனே போடணுங்களுக்கு அப்புறம் வேற யோசனையே கிடையாது. ராத்திரி சாப்பிடறதுக்கு இல்லைன்னா அப்புறம் பார்த்து சினிமா பார்த்து வந்துட்டு அப்புறம் சாப்பிடறதுக்கு உண்டாங்க விசாரம் பண்ணுவோம். இப்போ இந்த விசாரணை வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் அவிவேகிகளா இருக்கப்பட்டவருக்கு தீவிரமான ஒரு ஆசையா அது போல பகவான் இருக்கணும்னார். மற்ற விஷயங்கள் இப்படியாவது இருக்கட்டும். நான் வந்து பகவான் பக்தி திடமா பிரேம ரூபியா இருக்கிற பக்தி திடமா வச்சிருக்கிறவர் ஒரு தீவிரமான எண்ணம் இருந்தேனா அதுதான் சுஸ்திரமான பக்தியாகினார். அப்படி ஏற்பட்ட பக்தி இருந்த பக்தி வருமானு கேட்டால் வருதுக்கு சுலபம் இதுதான். நாம் பகவானுடைய லீலா விபூதி கதா சிரவணம் செய்து கொண்டு இருந்தால் தானா பக்தி வந்துடும்னார். ஆனால் நிர்குணமா இருக்கக்கூடிய பிரம்மஜெய்தனத்துடைய சிரவணமே நல்லா செய்து விடுவான்னு கேட்டால் அது செய்தாலும் கூட அறிவு சம்பாதிக்கிறது கஷ்டமா இதுக்கு அப்படி ஒண்ணு இல்லை என்று இந்த பக்தியில எந்த குணம் உண்டோ அந்த பகவான நாம் பக்தி செய்த காலத்தில் ஒரு விசேஷமான ஆனந்தம் உண்டு வந்தார். இந்த ஞான சாதனாவஸ்தாயாம் ந சுகம் ந துக்கம் ந துக்கம் கிடையாது சுகம் கிடையாது ஒண்ணும் இல்லாது இந்த பக்தர்கள் ஆட்டை செய்துட்டாலும் செய்ய வேண்டியதுதான். இது அப்படி ஒழுகே சுகம் உண்டு வந்தார். அது வச்சு ஒன் பகவத்பார் சொன்னா அமிதம் முதமிருதம் முகுர்துகந்தி என்றார்.
இந்த பக்தி பக்தி என்ற ஒரு பசுமாடு, இந்த பசுமாடுன்றது இவனுக்கு பால் நித்தியம் கறக்கிறது என்றார். நித்தியம் எவ்வளவு கேட்டான், அனித முருகம் என்றார். அது எவ்வளவு தரும் முகுகூனர் எப்பவும் கறக்கிறது ஐயா. அது எவ்வளவு கறக்கிறது கேட்டார், அனிதம் என்ன உன் நீ இவ்வளவு தீனு போடுறீங்களோ அவ்வளவு பால் கறக்கிறது மாதிரி சொல்லுவோம். அவ்வளவு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு நான் ஏராளம் ஊர்ல இருக்கப்பட்ட தீனி எல்லாம் இதுல வச்சுட்டு எப்பவும் பால் கறந்து கொண்டே இருக்கணும்னா அது முடியாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் கூட மூணு தடவை கிடைக்கலாம், நாலு தடவை கிடைக்கலாம், அது விட்டு எப்பவும் பால் சொட்டு கொண்டே இருக்கணும்னா சாத்தியமே இல்லை. இந்த பக்தி ரூபமா இருக்கப்பட்ட பசுமாருக்கு அந்த லட்சணம் வந்தேயா இருக்கு. அமித முதமருக்கும் முகூர்த்து வந்து அமிதமா இருக்கப்பட்ட பால் எப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கணும். இது சந்தோஷ ரூபமா இருக்கப்பட்ட பால் என்ன என்ன அர்த்தம், பகவத் பக்தனா இருந்துட்டா இந்த லௌகிகமா இருக்கப்பட்ட துக்கங்கள் ஒண்ணு கூட மனத்துக்கு தட்டாது. எப்பவும் ஆனந்த சாகரத்திலேயே முழுங்கி இருப்பா இருப்பான் என்றதுக்காக அமித முதமர்த்தம் மோர்துகந்தி விமல பவத்பர கொட்ட பாவசந்தி வந்தார். ஆனா இப்படி ஏற்பட்ட பசுமாடு இங்கு இருக்கிறதுன்னு கேட்டால் மனசு திருதமா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லலையா. பிரேமம் என்ன பிரேமம் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க முடியுமே தவிர இடமில்லாத பிரேமத்தை செய்திருந்தா எங்கு செய்யறது. பிரேமிக்கிறதுன்னா இவனால் ஒரு ஆள் வேண்டாமான்னு கேட்டார். அது எதுன்னு கேட்டா விமல பவத் பரகோஷ்ட பாவசந்தி வந்தார். இந்த சாமான்யமா இருக்கக்கூட விஷமாடு எங்க இருக்குமோ அங்கேன ஷா ஈன அப்புறம் இந்த கோமூத்திரம் எல்லாம் விழுந்து அது கொஞ்சம் சுபமா இருக்காரு. இது அப்படி இதுக்கு ஒரு கோஷ்டம் உண்டுனார். விமல பவத் பரகோஷ்டம் என்னார். பகவானுடைய பாதாரவிந்தத்தை ரூபமா இருக்கப்பட்ட இந்த கோஷ்டம் உண்டோ அந்த கோஷ்டத்திலேயே நித்தம் வசிச்சு கொண்டு இருக்கணும் அது என்னார். சதய பசுபத்தையே புண்ணிய பார்க்காம கண்டு குட்டி இல்லாது இருந்துட்டால் அந்த பசுமாடு எங்கேயாவது பால் கறக்கிறதுண்டா, இந்த பக்தி கண்டு குட்டி இடையாது கேட்டார். சுப்புண்ணிய பார்த்தாம் என்னார். பார்க்க தோக்குவர் பகுவ டிம்பகான்னார். சுப்புண்ணிய பார்க்காம அதனாலே தர்மமேகம் இன்னும் பிராகம் என்ன இந்த ஞானமா சிரவணமன நிர்யாசனம் செய்தது ஒன்றோ அது தர்மமேகம். அதனாலே சுத்தோ தர்மோ விவர்தே என்ன இந்த நான் ஏதோ ஒரு கர்மானுஷ்டானங்களை செய்யறது ஒரு தர்மம் வரும். அந்த தர்மம் சுத்தம் என்ன ஏன் அப்படின் ஜென்மாந்தரத்துக்கு காரணமாயிடும் அந்த தர்மம் தர்மம்ன்றது. இதனால ஏற்படும் தர்மம் உண்டாயிரு சுத்தோ தர்மோ விவர்தே என்ன பஞ்சரிசிய வித்யாரண்யர். அது போல இந்த பக்தினால என்ன ஆகும் கேட்டால் சுப்புண்ண பார்க்காம் புத்தமாயிரு புண்ணு வருது வரும். ஆனால் சூன்னார் இதுல கூட அந்த சுத்தமா இருக்கப்பட்ட தர்மம் தர்மம் இது உண்டாது. தர்மம் அபிவிருத்தியாக அதனாலே அந்த தர்மம் எது உண்டோ அசுக்லம் யோகினாம் அசுக்லம் அகிருஷ்ணம் என்ன புண்ணியம் பாபம் ரெண்டு உண்டோ. இந்த யோகானுஷ்டானத்துல உண்டாகாத ஒரு ஏதாவது சம்ஸ்காரம் உண்டு. இந்த சம்ஸ்காரம் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால் இது அசுக்லம் அகிருஷ்ணம் யோகினா என்றார். அவனுக்கு சுக்லம் அல்ல கிருஷ்ணம் இல்லை புண்ணியம் அல்ல பாபம் இல்ல ரெண்டுக்கும் மேலே இருக்கப்பட்டது. அதுக்குதான் சுத்தோ கர்மோ விவர்தத்தின்னு சொன்னார். அதே போல சுப்புண்ணிய பார்க்கலாம் இப்படி ஏற்பட்ட புண்ணிய புண்ணிய ரூபமா இருக்கப்பட்ட கண்டுபுட்டின்னு இது உண்டு வந்தார். இதே நீ காப்பாத்தணும் ஐயான்னு கேட்டார். நான் ஏன் காப்பாத்தணும் கேட்டார். இவ்வளவு எல்லாம் சாஸ்திரங்கள் புராணங்களை வாயிச்சா நீ தயாமயன் நான் கேட்டிருக்கேன் தயாமயன் கேட்டிருக்கிற காலத்துல நீ வந்து காப்பாத்தாலும் இருக்க முடியுமாண்டார். அது நான் தயாமயனா இருந்துட்டா தயாமயனா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை உண்டோ ரொம்ப தயாமயனா இருந்தாலும் கூட இங்க வந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் சாலை போட்டு போங்கன்னு ஒருத்தருக்கு சொன்னா போடுவாரா. அதே சாலை போட்டதுக்கு ஒரு ஆள் இருந்தா அவனு என்ன போடுவான் கேட்டார். அதே புஷுபதே என்ன நீ யாரு உங்களுடைய பேரை பசுபதி என்று பேரை வச்சு கொண்டிருக்கேன். அதனால இது பசுதான் உங்ககிட்ட குடும்ப சமர்ப்பிக்க போறேன். மம பரிபாலன பக்தி தேனமேகம் அதை நீ காப்பாற்றணும் ஐயா. பகவத் பால் வந்து இந்த பக்தி விஷயமாக இந்த ஸ்லோகம் எழுத வேண்டியிருந்தா பக்தியுடைய பாரங்கம் எவ்வளவு உண்டுன்னு நான் நினைக்க வேண்டும். அதனாலே அனாசத்தரா இருந்து பகவத் பஜனம் நாம் செய்து பகவானுடைய அனுகிரகத்தை சம்பாதிக்க வேண்டது. ஏதோ ஏதோ நிர்குணமா இருக்கப்பட்டது நிஷ்கிரியமா இருக்கப்பட்டது சைதன்யத்துடைய சமவாத நித்தியாசனங்களை செய்து யாரு சாட்சாத்காரம் பெற்றுக்கொள்ளவோ பெற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அஸ்மாக்கன்று சமத்காய ஓயாச்சரம்
காலஞ்சிய நடுநேஷு எத்தியவிதன் நீளம் மகோதாவத்தின்னு சொல்ற மாதிரி அப்படியேற்பட்ட பரசிவனுடைய பதாரந்தத்தை நித்தம் நான் நினைச்சு நாம் செய்ய ஒவ்வொரு கர்மாவும் கூட ரஸ்தாதி ஜோஷி ததாசியத்தை தபஸ்தித்து கொண்டு ரத்கிருஷ்ணன் பகவத் அப்பிரபுத்தியா நாம் செய்து அவருடைய ஆராதனை நோக்கிய ஒவ்வொரு கர்மாவை நினைச்சு செய்தது ஆனால் அவருடைய அருள் நாம் பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் யார் மார்க்கத்துக்கு போக வேண்டியிருந்தால் அவனை வந்து தேசகுருப்பே தேசத்தை அபியாவிட்டு அவளை எந்த துசூர் தேசகுருப்பமும் வரணுமோ தேசகுருப்பமும் வந்து அவனுக்கு தியானோபதேசம் செய்வான். அதனால் எந்த விதம் கூட பக்தி மார்க்கத்தில் நடந்து கொண்டு அவன் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது கடமையா இருக்கு. சகல ஜனங்களுக்கும் பகவான் ஒரு அந்யோன்யத்தம் அதே மாதிரி ஆயுர் ஆரோக்கிய சம்பத்துகளும் ஞான மார்க்கத்தில் நடக்கிற சக்தி சாமர்த்தியம் கொடுத்து காப்பாற்ற பிரார்த்தனை செய்கிறோம். பார்வதி.